என்னை குஞ்ச 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 குஞ்சவா மழையே, நெஞ்சம் கெஞ்ச 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 தாமழையே. என்னடா என் பாட்காஸ்ட்டை பாட்காஸ்ட்டாக மாற்றிட்டானேன்னு பார்க்காதீங்க. எஸ், இன்றைக்கி அந்த ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கான டீப்பான அழகான ஒரு நேச்சரை பற்றி தான் பேச போகிறோம், மழை. ஸோ வாங்க நினைலாம். ட்ரம் ரோல். டிடிங் 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 டிங் டி. ஸோ மழை எவ்வளோ அழகான ஒரு இயற்கை இல்லை, கடவுள் கொடுத்ததுலையே. எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், இது சத்தியமாக யாருமே நம்பவே மாட்டீங்க. எடைய ஓவராக இருக்கடா இதெல்லாங்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சத்தியமாக நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டாபிக் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுதான் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே இல்லை, அது இன்னும் ஃபுல்லாக இப்போ ப்ரிப்பேர் ஆகலை, அடுத்த எபிசோட்லையோ இல்லை அதுக்கு அடுத்த வர எபிசோட்லையோ பேசிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ டக்குன்னு இந்த டாபிக் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதை பற்றி நான் பேசலான்னு ஆரம்பிக்க திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே என்ன பேசலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு சத்தம், நான் உட்காந்துருக்கேன் ஸ்டுடியோவில், திடீர்னு தர தர தரன்னு சத்தம் வெளியே. என்னடா திடீர்னு இப்படி சத்தம், ஒரு வேளை கரெக்டாக மழையாக இருக்குமோன்னு திறந்து பார்த்தா மழை ஜோராக பெஞ்சிட்ருக்கேங்க அங்கே வெளியே. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடு. ஏன் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு பேசின ரெண்டு எபிசோடு கூட கனெக்ட் ஆகுது, லிங்க் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து விதை, விதை வந்து விதைக்கப்பட்டதுக்கப்புறம் மழை பெஞ்சி அது ரொம்ப அழகாக வளரும், வளமாக இருக்கும் அந்த தண்ணி, நேச்சுரலாக இருக்கிறதுனால அது ரொம்ப வளமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த டாபிக் வந்து சினிமா. சினிமாவில் பார்த்தீங்கன்னா நார்மலான சீனை விட மலையில் வர சீன்ஸும் ஷார்ட்ஸும் ரொம்ப ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டிருக்கும். அதுலேயும் மணிரத்னம் ஜீவியம் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க. அதே மாதிரி இசையிலையும் அப்படி தான், மலை சம்மந்தப்பட்ட பாட்டு எல்லாமே செம ஹிட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கவே. ஸோ மலைக்கு அப்படி ஒரு அழகான ஒரு ஃபீல் இருக்குல்ல நம்ம லைஃப்பில். ஸோ அந்த ஃபீல் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பேசலாம். சின்ன வயசுலேருந்து வயசான காலம் வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸில் அது நமக்கு கனெக்ட் ஆகுது. முதல்ல சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு குளிக்க போகிறோமோ இல்லையோ, முதல்ல டிவியை போட்டுருவோம். என்னடா சின்ன பையன் காலையிலே டிவியை போடுறான், சுட்டி டிவி பார்க்க போகிறோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பயப்படுவாங்க. பார்த்தா பையன் நியூஸ் சேனலுக்கு மாற்றுவான். என்னடா அப்படின்னா, நம்ம தலைவர் ரமணன் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம், ஏன்னா மழை வந்தால் தான் கண்ணா அன்னைக்கு லீவு. அதுலேயும் கீழே ஸ்க்ரோலிங்கில் போகும், இந்த டிஸ்ட்ரிக்ட் போயெல்லாம் போயிட்டே இருக்கும் லைனாக. இங்கெல்லாம் வந்து கனமழை காரணமாக பள்ளிகள் விடுமுறைன்னு போட்டிருக்கோம், அதில் நம்ம ஊர் பேர் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ போடுவோம் பாருங்க ஒரு ஆட்டம். அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலிங்க, சான்ஸ் இல்லை சின்ன வயசில், அது மறக்க முடியாத ஒரு மெமரி. அப்புறம் அதே மாதிரி நைட்டு தூங்கிட்டுருக்கோம், அப்பா அம்மா படுத்துருப்பாங்க பக்கத்தில், அப்படியே ஜோராக பெஞ்சிருக்கிறனால இன்னும் பயங்கரமாகி இடி மின்னெல்லாம் அடிக்கும். இப்போ இடி ஒன்று டம்முன்னு ஒன்று விழும்பாருங்க, அப்படியே பயத்தில் அம்மாவையோ அப்பாவையோ கட்டி பிடிச்சி தூங்கிடுவோம். அந்த ஒரு பாதுகாப்பான அந்த ஒரு உணர்வு அழகாக இருக்கும் அது ரொம்ப. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் விளையாடுற வயசு, ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லை, ஒரு 10 வயசுக்கு மேலே வச்சுக்கோங்களேன், விளையாடுறதுக்கு போகிறோம், கிரிக்கெட்டு ஃபுட்பால்னு எது வேணால் வச்சுக்கோங்க, விளையாடுறதுக்கு போகிறோம், விளையாண்டுருப்போம், சீரியஸாக போயிட்டுருக்கோம் மேட்ச்சு, மழை வர ஆரம்பிச்சிடும். மழை வந்தவுடனே இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஓடுறா ஓடுறா அப்படின்னு ஓடுவோம். அப்புறம் அப்படியே நின்று அதை உட்காந்து கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு, டே மேட்ச் செம்மையாக போயிட்டுச்சுல்ல முடிச்சுடலாம்டா வாங்கடான்னு சொல்லிட்டு திருப்பி போவோம். அந்த ஒரு ஃபீலு அது ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். அது வரைக்கும் மேட்ச் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக முடியுமா முடியாதாங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். மழையில் அப்படியே ஆடும்போது கிரிக்கெட்டு ஃபுட்பால்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு வைப்ரேஷன் வரும் உள்ள, இன்றைக்கி நான் ஜெயிக்கிறேன்டா, இப்போ ஆடுறேன் பாடுறான் மழையிலன்னு சொல்லிட்டு அப்படியே தலையை உதறிட்டு அப்படியே ஆடுவோம் போய், செமையாக இருக்கும் அந்த ஃபீல் எல்லாமே. அதெல்லாம் அந்த விளையாட்டில் அந்த நேரத்தில் அந்த கிரவுண்டில் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் போகும்போது இளமை பருவம், இந்த பருவமழைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பருவத்தில் வர மழையை கேளுங்க, அதாவது 18 வயசுக்கு மேலே எல்லா எமோஷன்ஸும் அப்போ தான் ரொம்ப டீப்பாக ஆரம்பிக்கும், எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும், எதை பற்றியுமே யோசிக்காமல்
சந்தோஷமாக ஜாலியாக விளையாண்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்த காலங்கள் முடிஞ்சு உண்மையிலே சோகம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு அர்த்தம் கிடைக்கிற ஒரு வயசு. ஸோ அந்த வயசில் மழையை வெவ்வேறு வகையில் ரசிக்கலாம். திடீர்னு மழை பெய்யும், டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே வாங்க டீ கடைக்கு போகலாம், சூடாது பஜ்ஜி போண்டா சாப்பிட்லாம் அப்படின்னு கிளம்புவாங்க. கப்புள்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, ரொமான்டிக் மூடுக்கு போயிடுவாங்க. ஏன்னா மழை வந்து காதலோட சிம்பிளில். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட் என்னென்னா பைக் ரைடு. அப்படியே லேசாக தூரிகிட்ருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டே கிளம்பியிருப்போம், வீட்டை விட்டு கிளம்பியிருப்போம், வண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே போயிட்டுருப்போம். அப்படியே அந்த தூரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகும், அது ஒரு ஃபீல் கொடுக்கும், செம்மையாக இருக்கும். அப்படியே போகும்போது ஒரு ட்ராவல் பைக் ஓட்டும்போது அப்படியே எதையோ சாதித்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரெயின் ட்ராவலில் வர மலைகள் எல்லாமே அழகோ அழகுங்க. விண்டோ சீட்டில் நம்ம உட்காந்துட்ருக்கோம், நம்ம பிடிச்ச ஸ்நாக்ஸு வருது, அதை வாங்கிட்டு மடியில் வச்சுட்டு ட்ரெயின் அப்படியே அழகாக போய்கிட்டே இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம், செம சுகமாக இருக்கும்ல அதெல்லாம். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஸ்டார்டிங்கில் சொன்னல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டீ கடைக்கு போகிறது. டீ கடைக்கு போய் எதுக்கு நீங்கள் போண்டா பஜ்ஜி சாப்பிட்றீங்க? வீட்டில் அம்மா, அம்மாவுக்கு வேலையே இது, மழை வரதை பார்த்துட்டா போதும், மா போண்டா போடு அப்படின்னு அம்மா வந்து ரெடி பண்ணுறாங்க, சூடாக போண்டா ரெடி பண்ணுறாங்க. அப்படியே அதை சுட சுட தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஹாலில் சேர் போட்டு உட்காந்துட்டு டிவியை போட்டோம்னா நமக்கு பிடிச்ச படம் ஓடும். அப்போன்னு பார்த்து நமக்கு பிடிச்ச ஷோவோ படமோ ஏதோ ஒன்று ஓடும். அப்பாடா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்து காலை நீட்டி மடியில் வச்சுட்டு சுட சுட இருக்கிற போண்டாவை எடுத்து அப்படியே ஒரு கடி கடித்தோம்னு வைங்களேன், ஆஹா ஆஹா ஆஹா, என்ன சுகமையா வாழ்க்கை! இதுக்கு மேலே சந்தோஷம் சுகம் எதாவது வேணுமா? மழைன்னு பேசும்போது அந்த பெய்கிற மழை மட்டும் அழகில்லைங்க, அதுக்கும் ஒரு இன்ட்ரோ இருக்குது. மழை வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வெளியே வந்து நின்னோம்னா அப்படியே அந்த மண் வாசனை கிளம்பும். அதை விட சிறப்பான வாசனை காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிறோம். மெச்சூரிட்டி ஆக ஆக மழையை நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாறுது. ஆரம்பத்தில் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தோம், மழையை பார்த்துன்னு போய் ஜாலியாக அதில் விளையாடுறோம், ரசிக்கிறோம், இடி வந்தால் பயப்படுறோம். அதுக்கப்புறம் அதை பார்த்து ஃபீல் பண்ணுறோம், ரொமான்டிக்காக இருக்குது, அழகாக தெரியுது. ஆனால் இப்போது அதே மழை தான், ஆனால் மழையை பார்க்குறப்போலாம் நமக்கு ஏதோ ஒரு எமோஷன் வருது. இது நான் சொல்கிறத வந்து ஒரு 24 வயசுக்கு மேலே. மழை பல நினைவுகளை அது தாங்கிட்டுருக்கு. அது பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது, இது கூடயும் நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன் அப்படி? மேலேருந்து கொட்டுற ஒரு தண்ணி தானே ஆக்சுவலாக, ஆனால் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ எமோஷன்? அதுக்கு பதில் தெரியலையே. பதில் தெரியாமல் இருக்கிறதா நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் ஒரு சீன் சொல்கிறேன். இந்த ஏஜில் தான் வந்து நிறையா டிப்ரெஷன்ஸ் பிரச்சனைகள் நிறைய நடக்கும். ஏன்னா மெச்சூர்டாகி ரொம்ப பெரிய ஆளாயாச்சு, வேலைக்கு போகிறது, கல்யாணம் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. வீட்டில் ஒரு நாள் ஒரு ஈவினிங், ஒரு சாட்டர்டே ஈவினிங் வச்சுக்கோ, அப்படியே லேசாக மழை அடிக்குது, தூரல் போடுது. கிச்சனில் அம்மா நமக்கு வந்து காஃபியோ டீயோ சூடாக போட்டு தராங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம பெட்ரூமுக்கு போகிறோம். பெட்ரூம் போய் ஜன்னலை திறந்துட்டு லைட்டாக ஒரு சிப் அப்படி லேசாக குடிச்சிட்டு அப்படியே அந்த திட்டி மலை வச்சுட்டு மழையை பார்க்குறோம். அது ஒரு மாதிரி நமக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும். அத்தனை பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கோம், இன்னும் நிறையா வரப்போகுது நமக்கு தெரியும், ஆனாலும் ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நம்ம அது போயிருப்போம். அந்த ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் மழையால் மட்டும்தாங்க முடியும் அதெல்லாம். இயற்கையோட சக்தியே சக்தி தான். மழையை வந்து நிறைய எமோஷன்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும்னு சொல்லலாம். எப்படின்னா சினிமேட்டிக்காக சொல்லணும்னா, மழை வந்து ஸ்லோவாக பெய்யும்போதோ இல்லை தூரல் போடும்போதோ அது ஒரு மாதிரி காம் இல்லாட்டி சேட் ஃபீல் கொடுக்கலாம். நார்மலாக பெய்யும்போது அதில் போய் நனைஞ்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபீல் கொடுக்கலாம். அப்படியே பயங்கரமாக ஜோராக மழை பெய்யும்போது நமக்குள்ளேயும் அப்படியே ரொம்ப சந்தோஷம் பொங்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம். இடி மின்னெல்லாம் கலந்து ஆக்ரோஷமாக அடிக்கும்போது அப்படியே உள்ளே ரொம்ப டீப்பாக ஒரு மாதிரி த்ரில்லிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கலாம். இப்படி மழை நம்ம வாழ்க்கையில் நிறைய எமோஷன் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், மழையை பற்றி ரொம்ப சின்னதாக ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். திடீர்னு வர கோடை மழை மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும்
பிரச்சனைக்கு நடுவில் ஒரு இன்பம் வரும். அந்த இன்பத்திற்காக காத்துருங்க. எல்லோரும் அன்பு மழையிலையும் பாச மழையிலையும் நினச்சிக்கிட்டே இருங்க, அடுத்தவங்களையும் நினச்சிக்கிட்டே இருங்க. நன்றி என் கூட சேர்ந்து நினைஞ்சதுக்காக. ஸோ எபிசோட் 3 முடிஞ்சது, மழை நின்றுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போகலாம். அடுத்த எபிசோடில் இதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் கூட நான் வரேன். அது வேறு எதுவும் இல்லை, சாப்பாடு. சாப்பாடுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பசிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பசியோடு காத்துக்க, சீக்கிரமே நான் விருந்து வைக்க வர்றேன். ட்ரம் ரோல். டிட்டிங் 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 டிஷ்.